People whom you love are not easy. நீங்க நேசிக்கிற மக்கள் அவ்வளோ சுலபமானவங்க இல்லை. உங்களை எப்படி மாத்திக்கணும்னா, உங்க இருப்பிலேயே தங்களை அறியாம அவங்க முழுசா மாறிடணும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படியும் தனியா தான் இருக்கீங்க. நமஸ்காரம் சத்குரு, நான் கசப்பான ஒரு மனிதரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அவருக்கு ஆன்மீகத்துல விருப்பமே இல்லை. நான் என்னோட இந்த ரிலேஷன்ஷிப்பையும் தக்க வச்சுக்கிட்டு ஆன்மீக பாதையிலிருந்து விலகாமல் இருக்கிறது எப்படி? உங்கள் ஆர்வம் ஆன்மீகம் மட்டும்தானா? உங்கள் துணைவர் ராட்சசனாக இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. என்ன, உங்கள் துணையோ உங்கள் கணவரோ மனைவியோ ஆன்மீக வளர்ச்சிக்காக இல்லை, குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க. அப்போ நீங்க யாராவது ஒருத்தரை, உங்களுக்கு பிடிச்சவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த பூமியில யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அப்படித்தானே? அதனால அந்த அம்சத்தை நீங்க உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்றதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சும்மா ஒரு உயிரா அதனால நீங்க ஒரு நல்ல குடும்பம் வேணும்னு நினைச்சா அதுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில பரஸ்பர நல்லுறவு தேவை. இல்லைன்னா அது வேலை செய்யாது. அதிலும் நீங்க குழந்தைகளை ஏற்படுத்திக்கிட்டா பரஸ்பர நல்லுறவு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா புதுசா பிறக்கிற உயிரை நாசமாக்கிடுவீங்க. நீங்க மோசமான சூழ்நிலையை உருவாக்குனா நீங்க வளர்ற புது உயிரை பாழாக்கிடுவீங்க. அப்படி பண்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஆனா மக்கள் அப்படித்தான் பண்றாங்க. எந்த மனிதருக்கும் அதுக்கு உரிமை இல்லை. உங்களை எவ்வளவு வேணும்னாலும் நீங்க சிதைச்சுக்கலாம், ஆனா வளர்ற புது உயிரை நீங்க பாழாக்க கூடாது. நல்ல வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் வேணும்னா நீங்க பரஸ்பர நல்லுறவை ஏற்படுத்திக்கணும். அப்படின்னா ஒரு சில பொதுவான அம்சங்களாவது இருக்கணும். ஆனா நீங்க ஆன்மீக வாழ்வை எதிர்பார்க்கிறீங்கன்னா அவங்க எந்த விதமான மனிதர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எல்லாத்தையும் உங்க வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்மீகம்தான் முக்கியம்னா பயன்படுத்திக்கலாம். ஆனால் உங்கள் கவனம் ரெண்டு பக்கமும் போச்சுன்னா, கொஞ்சம் இதுவும் வேணும் கொஞ்சம் அதுவும் வேணும்னா அப்போ கொஞ்சம் சிக்கலாயிடும். அந்த மாதிரி ஒரு பரஸ்பர நல்லுறவை ஏற்படுத்திக்க முயற்சியும் விட்டு கொடுக்கறதும் அன்பும் பொறுத்து போகிறதும் தேவை. யாரோ ஒருத்தர் எப்பவுமே இப்படி இருக்கிறாங்க, நீங்க அவங்களோட நல்லுறவை ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க, ஆனா அவங்களோட வழியில போக முடியல. ஏன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுது இல்லையா? நீங்க விரும்புறவங்க சுலபமானவங்க இல்லை. அதனால நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு விஷயம், உங்களை நீங்க எப்படி மாத்திக்கணும்னா, உங்க இருப்பிலேயே தங்களை அறியாம அவங்க முழுசா மாறி போயிடணும். நேத்து நான் மழையில வெளியே போனேன், நான் வெளியே கிளம்புனேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட ரெண்டு இந்திய போன்களையும் கொண்டு போனேன், ஏன்னா சில கால்ஸ் எதிர்பார்த்திருந்தேன். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு யூரோப், இன்னொன்னு அமெரிக்கா. மூணு போன்கள் இருந்துச்சு. ஒன்னு என் சட்ட பாக்கெட்ல, இன்னொன்னு என் பேண்ட் பாக்கெட்ல இருந்துச்சு. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன்கள் நனைஞ்சு எரிஞ்சு போச்சு. அங்கே இருந்தவங்க, சத்குரு எதுக்கு ரெண்டு ஃபோன் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ ஒரே ஃபோனில் ரெண்டு சிம்களை போட்டுக்கலாம், இப்படி வச்சா இந்தியா சிம் கார்டில் பேசலாம், இப்படி திருப்புனா அது இன்னொரு சிம்முக்கு தானாக மாறிக்கும், நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை. ஒரு விதத்தில் வச்சா ஒரு சிம்முக்கு போயிடும், திருப்புனா இன்னொரு சிம்முக்கு போயிடும். நீங்களும் இப்படித்தான் இருக்கணும்.
எனக்கு அந்த ஃபோன் மேலே கொஞ்சம் சந்தேகம், நான் அதை வாங்கலை. ஆனால் நீங்களும் அப்படி ஆயிடணும். உங்களை சுற்றியும் கூடவும் இருக்கிற மக்களை கூட்டிகிட்டு போக நீங்கள் விரும்புனா இப்படி ஆயிடணும். நீங்கள் தனியாக நடக்க நினச்சா அது ரொம்ப சுலபம். உங்கள் கூட கூட்டிகிட்டு போனோம்னா அதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். கௌதம புத்தர்கிட்ட ஆன்மீக பாதையில் தனியாக போகிறது நல்லதா இல்லை துணையோடையா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அவர் என்ன மாதிரியான ஆள் இல்லை, கொஞ்சம் வறட்சியானவர். அவர் சொன்னாரு, ஒரு முட்டாளோட நடக்கிறத விட தனியா நடக்கிறதே மேலுன்னாரு. அவர் யார் கூடயும் சேர்ந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவர் துணை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஒரு முட்டாளோட நடக்கிறத விட தனியா நடக்கிறதே மேலுன்னாரு. ஏன்னா அவங்க உங்களை ஆட்சி செய்ய முடியும், அவங்க உங்கள் சக்தியையும் நேரத்தையும் எடுத்துட முடியும். உங்களுக்கு தெரியாதே, அவங்க உங்களை விட வலிமையானவங்களாக இருக்கலாம். அவங்கள உங்கள் வழிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்க உங்களை அவங்க வழிக்கு கொண்டு போகலாம். எல்லா சாத்தியமும் இருக்குது இல்லையா? நான் கௌதமர் சொன்னதை நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி நடக்கிறீங்கிறது பொருட்டு இல்லை. உங்கள் ஆன்மீகத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்படினாலும் தனியாக தான் இருக்கீங்க, யாருமே உங்கள் கூட இல்லை. உங்கள் உடல் சம்பந்தமான பொருள் நிலையிலான விஷயங்களை தான் மற்றவங்க கூட உங்களால் பகிர்ந்துக்க முடியும். நீங்கள் தனியாக வர்றீங்க, தனியாக தான் போகிறீங்க இல்லையா? உங்களுக்கு இரட்டை சகோதரரோ சகோதரியோ இருந்தால் கூட நீங்கள் தனியாக வர்றீங்க, தனியாக தான் போகிறீங்க இல்லையா? அதனால் உயிர்னு வரும்போது எப்படினாலும் நீங்கள் தனியாக தான் நடக்கிறீங்க. அதனால் அதையும் இதையும் கலக்க வேண்டாம். அந்த அம்சத்தை நீங்கள் சிறப்பாக கையாளுங்க. பொருள் நிலை சம்பந்தப்பட்டதை உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அவங்க உங்கள் வழிக்கு வந்தால் சிறப்பு, அவங்க வரலன்னா பரவாயில்லை. அதுக்காக அவங்க மேலே எரிச்சல் அடைய வேண்டாம். என்ன, நீங்கள் அவங்க வழிக்கு போக தேவையில்லை. இன்னைக்கோ ஒரு நாள் டாக்டர் உங்கள் கல்லீரல் கெட்டு போச்சுன்னு சொல்கிறப்போ அவங்க அப்போ தெய்வீகத்தை நாடுவாங்க இல்லையா? நீங்க பார்த்துருக்கிறீங்களா? காலையில் வாக்கிங் போறவங்கள எல்லாரும் இல்லை, குறிப்பிட்ட சில பேர் இருக்காங்க. பொதுவாக 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க மெலிஞ்சிருப்பாங்க, துடிப்பாக நடப்பாங்க, எல்லா நாளும் வழக்கமாக செஞ்சுட்டே இருப்பாங்க. பொதுவாக இவங்கெல்லாம் இதய பிரச்சனை உள்ளவங்களா இருப்பாங்க, கிட்டத்தட்ட செத்து போயிருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாரு, ஒன்று இதை செய்யுங்க இல்லைன்னா கதை முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பயங்கரமான பழக்கமாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாளும் காலையில். அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? திடீர்னு மாறிடுவாங்க, சரியாக சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் சரியாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை மரணம் பற்றி பயம் வந்துடுச்சு. அதனால் வெவ்வேறு விதமான மக்களுக்கு வெவ்வேறு விதமான உந்துதல் தேவைப்படுது. நீங்கள் கூர் உணர்வோடு இருந்தால் பார்த்தே கற்றுப்பீங்க, கூர் உணர்வோடு இல்லைன்னா அடிபட்டு தெரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கை உங்களை நொறுக்கி போடும். பொருள்நிலை சம்பந்தப்பட்டவங்க வாழ்க்கை எப்போதும் 100% சரியா இருக்காது, எப்பவுமே இருக்காது இல்லையா? ஏதாவது குடும்பம் ரொம்ப சரியான குடும்பமா இருக்கா? ஏதாவது உறவு ரொம்ப சரியான உறவா இருக்கா? ஏதாவது தொழில் ரொம்ப சரியான தொழிலா இருக்கா? ஏதாவது வேலை ரொம்ப சரியான வேலையா இருந்திருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. அதை தேடாதீங்க. அதெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வீணாயிடும். கற்பனையிலேயே ஓட்ட வேண்டியதுதான். அதெல்லாம் உங்களால எவ்வளவு கையாள முடியுமோ அவ்வளவுதான் நடக்கும், அவ்வளவுதான். அதனால உங்க ஆன்மீக வாழ்க்கைய 100% நீங்க சரியா கையாளணும்.